வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை. வாழையில் வச்சு நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், கொழுக்கட்டை அச்சு வச்சு எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள், அப்புறம் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு. பாருங்கள், தேங்காய் பூரணத்தில் நான் இன்றைக்கி கொழுக்கட்டை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிற வெண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் சூடு இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும், பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து நம்ம கடாயை வச்சுருக்கோம். இப்போ பூரணம் ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணிடலாம். பூரணத்துக்கு தேவையான மண்டெல்லாம் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாலே ஆட் பண்ணிக்கோங்க. மண்டெல்லாம் வந்து நல்லா இழகிருச்சுன்னா உங்களுக்கு பாவு ரெடி ஆயிரும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மண்டெல்லாம் பாக வந்து நல்லா இழகி வரட்டும். இப்போ கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வந்து நம்ம இப்படி ஹீட் பண்ணும்போது நல்லா நெய் விட்டு மண்டெல்லாம் போட்டு இப்படி வதக்கும் போது சீக்கிரம் கெட்டு போகாது. உங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது வந்து பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நம்ம இந்தளவுக்கு நல்லா திக்காக பிரஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அச்சியில் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அந்த அச்சியில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு மாவு வச்சுக்கணும். சைடில் ஃபுல்லாக மாவு வச்சுக்கோங்க. இது மாதிரி சைடில் ஃபுல்லாக அப்படி ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பூரணத்தை உள்ளுக்கு வைக்கணும். வச்சுட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிவிடணும். கொழுக்கட்டை வந்து அழகாக வந்துடும் பாருங்கள். அழகான கொழுக்கட்டை ரெடி. அச்சி பூரா நல்லா அழகாக விழுந்துடும் நமக்கு. இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து நம்ம மேலே இலையை போட்டிருக்கோம். இலையில் வச்சு வைக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். இன்றைக்கி இலையில் வந்து நம்ம கொழுக்கட்டை வைக்க போகிறோம். இந்த இட்லி சட்டியில் வந்து நம்ம வச்சுக்கிடலாம். இது லைட்டாக மடக்கி விட்டுக்குங்க. வாழை இலையில் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த இலையில் உள்ள சாறு பூரா நமக்கு கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் அவிய விட்டிங்கன்னா நல்லா அவிச்சிடும். அவிச்சு நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். வாழை இலையில் வந்து அவிக்கும்போது நமக்கு வாழை இலையில் உள்ள எசன்சி பூரா அதில் இறங்கிடும். இறங்கும்போது நல்லா நம்மளுக்கு அதில் சத்து, வாழை இலையில் வந்து ரொம்ப சத்து கிடக்கு. வாழை இலையில் வந்து சுட சுட சாதம் சோறு வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நம்ம வாழை இலையில் நெய் கொழுக்கட்டை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ அவியட்டும், நம்ம எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை நல்லா அவிஞ்சிருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் நம்ம எடுத்து அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வந்து அவிச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம வாழையில வச்சு சேவ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.